Hi guys, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம analytical functionல ஒரு sum பார்க்க போறோம். Okay, so most important sum is dou square by dou x square plus dou square by dou y square into mod f of z the whole square is equal to 4 times mod f dash of z the whole square. Okay va. So இப்போ இதுல முக்கியமானது என்னன்னா f of z வந்து is an analytic function. Okay va. So இது ஒரு முக்கியமான பாயிண்ட். Okay, so இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். So question பாத்தீங்கன்னா f of z. So f of z என்னது நமக்கு தெரியும் analytic function u plus i b. Okay va. So mod f of z என்னது magnitude கண்டுபிடிக்கும். Okay va. So இதோட real term ஓட coefficient and imaginary term ஓட coefficient. Okay va. So real term வந்து coefficient என்ன u. So u square plus v square. Okay va. So mod f of z the whole square என்னது so square இது பண்ணோம்னா u square plus v square. So similarly f of z னா f dash of z. அதாவது நம்ம வந்து differentiating with respect to x. Okay va. Partially differentiating with respect to x. அப்ப என்னது ux plus I bx. Okay va. Mod f dash of z என்னது similarly ux square plus bx square. Okay va. அப்ப இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் similarly ux square plus bx square. Okay va. So இதுதான் வரும் கரெக்ட்டா. இப்போ வந்து இந்த f of z இங்க சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். So dou square by dou x square plus dou square by dou y square is into mod f of z the whole square. அது என்னது வேல்யூ இது. அப்ப into u square plus v square என்ன. ஓகே வா. So அது என்னது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. So dou square by dou x square into u square plus dou square by dou y square into u square plus dou square by dou x square into v square plus dou square by dou y square into v square. Okay va. So இதுதான் substitute பண்ண போறோம். Okay va. So நமக்கு தெரியும் dou by dou x of u square. So இந்த பார்ட் நம்ம கண்டுபிடிச்சனா ஆட்டோமேட்டிக்கா மிச்சர்க்க இந்த மூணு பார்ட் வந்து நம்ம அப்படியே அந்த xy differentiate பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி எழுதிக்கலாம். ஓகேவா. சோ இது partial differentiating with respect to x. அப்ப என்ன வரும் 2u into u of x. ஓகேவா. சோ இத மறுபடியும் differentiate பண்ணனும். ஓகேவா. with respect partially with respect to x. ஓகேவா. அப்ப என்னது u term என்னது அது வந்து u. v term என்னது u of x. ஓகேவா. அப்ப u dash என்னது 1 1 into u of x. okay va. v dash என்னது ஏற்கனவே u of x அப்ப u x. okay va. so ரெண்டு வாட்டி அதே நம்ம இது பண்றோம். அப்ப the answer என்ன 2 times uxx plus இது into இது. அப்ப ux the whole square. okay va. so formula என்னது ux formula என்னது uv formula என்னது uv dash plus vu dash. அதான differentiation. okay so இதுதான் formula. okay va. so இதே வந்து நம்ம மிச்ச எல்லாத்துக்குமே சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே. சோ மிச்ச என்ன வரும் இதுக்கு வந்து நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 2 டைம்ஸ் uuxx plus ux2 plus uyக்குனா என்ன வரும் 2 times uuyy plus uy2. ஓகேவா. plus 2 times vxx plus vx2 plus twice of vvy plus vy2. okay so correct ah vandircha. இப்போ ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல அதை தனியாக எழுதுவோம். ட்வைஸ் ஆஃப் யூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் யூஒய் ஸ்கொயர் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர் ஓகேவா. ப்ளஸ் இந்த யூஎக்ஸ்எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, யூஎக்ஸு யூஒய்ஒய் அந்த டேர்ம்லாம் வந்து காமனாக எழுத போகிறோம். அப்போ யூ காமனாக எடுத்தோம்னா யூஎக்ஸ்எக்ஸு இங்கே அண்டு இங்கே இருக்குது ப்ளஸ் யூஒய்ஒய் ப்ளஸ் விக்கு அதே மாதிரி பண்ணோம்னா விஇ வி விஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் விஒய்ஒய் ஓகே. சின்ஸ் கொஷின் வந்து அனாலிட்டிக் கரெக்டாக, சின்ஸ் அனாலிட்டிக்ன்றதால uxx plus uyy is equal to 0. Similarly, vxx plus vyy is equal to 0. அப்போ இந்த பார்ட் 0 ஆகிடும், இந்த பார்ட் 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 2ux ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் அனாலிட்டிக்கில் வந்து ரூல் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய் அண்டு யூஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் ஓகேவா. ஸோ நம்ம இந்த டேர்ம் ஃபுல்லாகவே எக்ஸாக மாற்றுறோம் ஓகேவா. ஸோ அப்படி மாற்றும் போது ட்வைஸ் ஆஃப் யூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் யூஒய்க்கு பதில் மைனஸ் விஎக்ஸ். அப்போ யூஒய் ஸ்கொயர்னால் மைனஸ் விஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதனாவும் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்போ விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே இருந்த விஎக்ஸ் ஸ்கொயர் விஒய் என்னது யூஎக்ஸ். ஸோ யூஎக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ ரெண்டு யூஎக்ஸு ரெண்டு விஎக்ஸ். அப்போ 2 times 2 யூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ அது என்ன ஆகுது, 2 times 2 4 யூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இது என்ன பார்க்க எப்படி தெரியுது, நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே கண்டுபிடிச்சோம்ல மாடு எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் தி ஹோல் ஸ்கொயர் வந்து யூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ கொஷின் என்னது, 4 times f dash of z தி ஹோல் ஸ்கொயர் கடைசியாக கண்டுபிடிச்சோமா. ஸோ இது என்னது மாட் எஃப் டேஷ் ஆஃப் z தி ஹோல் ஸ்கொயர் 4 times. Therefore, dou square by dou x square plus dou square by dou y square into f mod f of z whole square is equal to 4 times f dash of z the whole square okay va. So hence nama prove panitom okay. So step first la solren, first vandu step 1 f of z is equal to u plus iv and f dash of vandu ux plus ivx. So idu kandupidinga first okay va. Aduthu அதோட மாடு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க ஓகேவா. சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் ஸ்டெப் என்னது, ஃபைன் வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஸ்டெப் 2 வந்து ஃபைன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேவா. ஸோ எக்ஸுக்கு தேவையா எக்ஸு, ஒய்க்கு தேவையா ஒய், அது எடுத்துக்கணும் ஓகேவா. அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து வந்து சின்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் செட் வந்து அனாலிட்டிக்ன்றதால அந்த டெரிவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர் இது ஓகேவா. ஸோ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மெத்தட் ஓகேவான்னு பாருங்கள் ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. பாய்.